நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக். இன்னைக்கு நம்ம குழந்தைகள் பார்த்தோம்னா நைட்ல சின்ன குழந்தைங்கள்லாம் நர நரன்னு பல்லு கடிக்கிறத பார்த்துருக்கோம், கிரைண்டிங் த டீத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டு ரீசன்னால இருக்கலாம். ஒன்று, அவங்களுக்கு வயிற்றுல பூச்சிகள் இருக்கு, அதாவது வார்ம்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க சின்ன குழந்தைங்க பார்த்தோம்னா நைட்ல நர நரன்னு பல்லு கடிச்சுட்டே தூங்குவாங்க. ஸோ இதுக்கு ஹோமியோபதியில சினா 30 அப்படின்ற மருந்த காலையில ஒரு மூணு மாத்திரை, நைட் ஒரு மூணு மாத்திரை, இப்படி 1 or 2 months நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகளுக்கு பூச்சி வயிற்றுலேருந்து ஃபுல்லா வெளியேறி ஸோ பல்லு கடிக்கிறத நிறுத்திடுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு ரீசன் இருக்கு, அது என்னன்னா மென்டல் இரிட்டேஷன், பிரெயின் இரிட்டேஷன்னால அவங்க நர நரன்னு பல்லு கடிச்சுட்டே இருப்பாங்க. கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகள்ல இல்ல சின்ன குழந்தைகள்லயே இன்னைக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் காரணமா, அதாவது ஸ்கூல்ல டீச்சர் திட்டாங்க, ஹோம்ஒர்க் முடிக்கல, ஒர்க் பர்டன் அதிகமா இருக்கு, இதை செஞ்சு முடிக்க முடியல, இல்ல வேற ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ல மாட்டிருக்காங்க, இல்ல பிரச்சனைகள்ல மாட்டிருக்காங்க. ஸோ அந்த மென்டல் இரிட்டேஷன் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதோட இல்ல பேரண்ட்ஸ் திட்டினாலும் சரி, டீச்சர் திட்டினாலும் சரி, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு மென்டல் இரிட்டேஷன் ஏற்பட்டு அவங்க மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்கன்னா அதோட இண்டிகேஷனாகவும் அவங்க நைட்ல தூக்கத்துல நர நரன்னு பல்லு கடிக்கலாம். மோஸ்டா அது கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகள் அதிகமா இருக்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஹோமியோபதி இல்ல ஆர்சனிக் மால்பம், ஹயோசியாமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கெனாபிசிதிகா அப்படின்லாம் நிறைய நல்ல மருந்துகள் எல்லாம் இருக்கு. ஆனா இது வந்து மருத்துவரோட பரிந்துரையின் பேர்ல தான் எடுக்கணும். நீங்க நியர்பை ஹோமியோபதி டாக்டர் கன்சல்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு மென்டல் இரிட்டேஷன் இருக்கான்னு அவங்களோட பேசி கவுன்சிலிங் பண்ணி, ஸோ என்ன ரீசன்னால அந்த மென்டல் இரிட்டேஷன் வந்திருக்கோ அவங்களோட கான்ஸ்டியூஷன் எல்லாம் பார்த்து அவங்களோட டோட்டாலிட்டி பார்த்து அதற்கான சரியான மருந்தை தேர்வு செஞ்சு கொடுப்பாங்க. நான் சொன்னது சில எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ இது மாதிரி நிறைய மருந்துகள் இருக்கு, மென்டல் இரிட்டேஷன் அதனால கிரைண்டிங் த டீத் வருதுன்னா அதுக்கு நிறைய மருந்துகள் இருக்கு. ஸோ அதை செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பூச்சினால இருந்தால் அந்த சின்ன 30 நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம். இல்ல வார்ம்ஸ் தொந்தரவும் நிறைய இருக்கு, ஆசன வாயில எப்போதும் கை வைக்கிறாங்க, அரிக்குதுன்னு சொல்றாங்க, நைட் எல்லாம் பூச்சி கடிக்குதுன்னு கத்துறாங்கன்னா அதுக்கு இன்னும் நிறைய மருந்துகள் எல்லாம் இருக்கு. ஸோ நியர்பை டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது ஹோமியோபதியில பக்க விளைவுகள் இல்லாம எளிமையா குணப்படுத்த முடியும். சிம்பிளான மெடிசன் இந்த சின்ன 30. ஸோ அது நிறைய வார்ம்ஸ் இருந்து கேட்காத பட்சத்துல வார்ம்ஸுக்குன்னு இன்னும் நிறைய மருந்துகள் இருக்கு, டுக்ரியம், ஆரம்பீரம், அது மாதிரி நிறைய நல்ல நல்ல மருந்துகள்லாம் இருக்கு. ஸோ அவங்களோட என்ன கைண்ட் ஆஃப் வார்ம்ஸ் இருக்கு, எந்த டைம்ல இட்சிங் வருது, அவங்க எப்பெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு தானா வெளியில மோஷன்ல பூச்சி வர்றத, குட்டி குட்டி பூச்சிகள் வர்றத, வார்ம்ஸ் வர்றத பாக்குறாங்களா, ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணியும் மெடிசன்ஸ் கொடுத்து கம்ப்ளீட்டா கியூர் பண்ணலாம். ஸோ குழந்தைகளுக்கு ரொம்ப சேஃபான மெடிசன், பக்க விளைவு இல்லாம நம்ம குழந்தைகளை எளிமையா காப்பாற்ற முடியும். ஸோ இதை மறக்காம ட்ரை பண்ணுங்க. ஸோ வார்ம்ஸ்னால பல்லு கடிச்சா நம்ம சின்ன 30 ட்ரை பண்ணுங்க. இல்ல மென்டல் இரிட்டேஷன்னா கண்டிப்பா நியர்பை ஹோமியோ டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. பக்க விளைவு இல்லாத நல்ல மருந்துகள் வாங்கி உங்க குழந்தைகளோட மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை வார்ம்ஸ்ல இருந்து அவங்கள மீட் எடுங்க. நன்றி.